இதனோடு முடியவில்லை. இந்த ஹதீஸை ஷாவி மதஹபினுடைய இன்னொரு இமாம், முக்கியமான இமாம் இமாம் பைஹக்கி, அவர் ஷாவி மதஹபுடைய ஹதீஸ்கள், ஷாவி மதஹபாக்கள் ஆதாரம் காட்டக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று விரட்டி கிறந்த மொழியவர். அந்த இமாம் பைஹக்கி அவரே அந்த ஹதீஸை சஹி என்று சொன்னார். இமாம் இப்னு ஹஜ்ம் அல்லாஹிரி, லாஹிரி மதுஹப் என்ற ஒரு மதுஹப் இருக்கிறது. அந்த மதுஹபுடைய முக்கியமான இமாம் இப்னு ஹஜ்ம் அவர் அதனை சஹி என்று சொல்கிறார். இவ்வாறு இந்த குறிக்கப்பட்ட இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி உட்பட இந்த இமாம்கள் எல்லோரும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சஹி என்று சொல்ல, நீங்கள் இதை எப்படி கண்ணை பற்றி கொண்டு எடுக்கிறீர்கள் என்று நாம் உடன் கேட்கிறோம். இன்னொரு புறம் இதிலே இங்கே இன்னொரு விமர்சனம் எழுதப்படுகிறது. என்னவென்றால், ஒரே மாணவர் உள்ள அறிவிப்பாளரின் ஹதீஸை வேறு ஒரு அறிவிப்பாளர் அதே போன்ற ஹதீஸை அறிவிக்கும் வரை ஏற்க முடியாது. அப்படி என்றால் என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு மாணவன் இருக்கார், வேற யாருமே மாணவன் இல்லை. மொத்த ஹதீஸ் வரலாற்றில் எனக்கு ஒரே ஒரு மாணவன் தான். அப்ப என்னுடைய அந்த ஹதீஸை இன்னொருவர் அறிவிக்காமல் ஏற்க முடியாது என்று இமாம் தாரகுத்தினி ஒரு தியரியை சொல்கிறார். இமாம் தாரகுத்தினி சுனன் அத்தாரகுத்தினிலே 374 ஒரு ஜுசு ஒரு தியரியை சொல்கிறார். இந்த இமாம் தாரகுத்தினி தான் புகாரியிலே 100 மேற்பட்ட ஹதீஸை தட்டிவிட்டார். அப்ப இமாம் தாரகுத்தினி சொன்னால், தியரியை சொன்னால், அது சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்ணப்பத்துக்கு போறல்ல. அந்த தியரி சரியா பிள்ளையா என்று ஆயுஷர் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எங்கட சகோதரர்கள், இந்த மௌலவி சகோதரர்கள் கூட இவர்களுக்கு இந்த ஹதீஸ் துறையில் இங்கே இன்னும் கொஞ்சம் மௌலவி மாதிரி இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் பெருசா மைசாவில் ஹதீஸ்களை படிக்கல என்று அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்களும் மைசாவில் எங்களை சிலபஸ்ல இல்லை, எங்களை படிக்கிற சிலபஸ் சின்ன ஒரு சிலபஸ் மொண்ட சூரி மைசா வெட்டு வருஷம் இருக்கு, அது மொண்ட சூரி. இங்கே மைசாவுக்கு போய் வந்த சில பிள்ளைகள் இருக்காங்க, என்னடா இதுன்னு சும்மா பைத்தியம் பிள்ளையாரிட்டு வந்த இருக்காங்க, கேட்டுவிட்டா அவங்கள்ட்ட விட்டா செல் விளக்கம் செல்வாங்க. மூலைமார்களுக்கு சின்ன ஒரு சிலபஸ், அது சின்ன சிலபஸ் ஒத்துக்கொள்ளணும், அதில் பெரிய விஷயம் இல்லை. ஏதோ அரபு பாஷையை தாய்மொழியாக கொள்ளாத நாடுகளிலே இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படை அரபு பாஷை இருப்பதால் இந்த ஆக்கள் கொஞ்சம் அரபு பாஷையை பிடிச்சி கொள்ளட்டும், அதில் 4 பார்க்கட்டும் என்றது போடப்பட்ட சின்ன ஒரு மனத்திட்டம். அதை படிச்சாக்களுக்கு பேர் என்ன, மௌலவி. ஆலிமா இமாமா இல்லை, ஒரு ஆலிமா இல்லை, இமாமா இல்லை, ஷாஃபி இமாம் போன்ற இமாமா ஆலிமா பேர் அறிஞரா இல்லை, மௌலவி சிலபஸ் சின்ன சிலபஸ் அதில் பெருசு ஹதீஸ் துறை எல்லாம் ஆய்வு எல்லாம் கிடையாது. அது இல்லாதாலே இந்த இமாம் இன்னொரு நேரம் சொன்னார், இந்த இமாம் இன்னொரு நேரம் சொன்னார்னா அதை தூக்கி பிடிச்சி கிடப்படாது. அப்படி ஒரு இமாமோட பேரச்சலுக்கு வந்தால் இந்த இமாம் தாரகுத்தினி புகாரியில 100 ஹதீஸ் விமர்சனம் செய்கிறார், அதை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். அவர் சொல்ல விமர்சனம் சரியா போறையான்னு பார்க்க உண்டு. ஆனால் இவடத்தை உள்ள முக்கிய பாயிண்ட் என்ன தெரியுமா, அதே இமாம் இந்த ஹதீஸ சஹிஹங்கள் ஆதாரமான என்றார். யாரு ஆதாரம் ஹசனானது என்கிறார், சஹிக்கு அடுத்தது ஹசன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஹசனானது ஆதாரபூர்வமானது என்று சொல்றார். இமாம் தாரகுத்தினியே சொல்றார், புகாரியை சுண்டி பார்த்த இமாம்
இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் ஓகேங்க. அந்த இமாம் தாரகுத்னி சொன்ன ஒரு தியரியை வைத்து இங்கே பேச வருகின்ற அந்த சகோதரர் நமது நண்பர் இவரத்தில் தவறு விடுகிறார். தவறு, ஒருவேளை அவசரத்தில் ஆய்வுகள் இருக்கலாம் என்ற இந்த துண்டு பிரசுரம் வந்து அங்கே சர்வதேச பிரச்சனை பிரச்சனையை காட்ட முடியல வந்து வந்த வேளையில் இந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. அவர் அவருடைய ஆய்வு எழுதினார். சரியானே, நாம் எடுத்து ஆய்வு செய்த போது அங்கு நிறைய பிள்ளைகளை பார்த்தோம் ஒன்று. எனவே அதே இந்த தாரகுத்னி இந்த ஹதீஸை அவருடைய சுனன் அத்தாரகுத்னியிலே இஸ்னாதுஹு ஹசன் என்ற அறிவிப்பான வரிசை அழகானதென்றால் ஆதாரபூர்வமானது என்கிறார். நான் இதுக்குள்ள கணக்க டீப்பா செல்ல விளக்கங்களுக்கு சொல்லிக்கொள்ள, ஒரு சந்தர்ப்பம் படி தேவைப்பட்டால் சொல்லுவேன். இப்ப இது கால வரையில பிறையை பத்தி பேசுற போதும் மது அபு இமாம்களுடைய கிதாபுல வச்சு நான் பேசணுமா? பேசல. ஆனா என்ன சொன்னாங்க, என்ன நிர்பந்திச்சாங்க? மது அபு கிதாபுல வச்சுன்னு சொல்லுங்க. எப்படி நிர்பந்திச்சாங்க? அவங்களோட பேச்சுகளை பேசும்போது இந்த ஹசரத் மார் ஏதோ புதிதா அன்சார் மூலையை தான் கண்டுபிடிச்ச ஒரு செய்தி மாதிரி சொன்னாங்க. புதுசா இவர்கள் வந்து புதுசா மார்க்கம் சொன்னாங்க. உலகத்துல யாருமே இப்படியான விஷயங்களை செல்லல மாதிரி சொல்லிவிட்டாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டி வந்தது? அடே, எனக்கு முந்தி அபுஹானி ஹனை மதாபுல இதான் கருத்து, மாலிக் மதாபுல இதான் கருத்து, அம்பலி மதாபுல இதான் கருத்து என்று ஒவ்வொரு கிதா பாடுக்க வேண்டி வருகிறது. எப்படி பெற வேண்டிய இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக சாதி மதாபிலேயும் இந்த கருத்து பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எம்மை விமர்சிக்கிற போது உங்களுடைய இமாம்களின் பலரை அதே வார்த்தைகளால் விமர்சிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று உங்களுக்கு நாம் எச்சரிக்கின்றோம். இது நீங்களே உங்களுடைய முகத்திலே காரி துப்புவது, உங்களுடைய மதாபுல இமாம்களை விமர்சிப்பது. நாங்கள் இமாம்களை தரக்குறைவாக பேச மாட்டோம், அறிஞர்களை ஆய்வாளர்களை மதிக்கிறோம். மௌலவிமார்களே, இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏதோ சர்வதேச புறையினா நாம கண்டுபிடிச்ச மாதிரி, குர்ஆன் வாரிசிக்கும் அதிசிக்கும் புதுசா நாம ஏதோ புது புது விளக்கம் கொடுக்கிற மாதிரி சித்தரித்து பேசாதீர்கள். இக்கருத்தை சொன்ன பல நூறு இமாம்கள் அறிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். கருத்தை விமர்சிப்பதென்றால் அதற்குரிய முறையிலே விமர்சியுங்கள். எள்ளி நகை ஆளாதீர்கள். மன உச்சைகளை நிறைவேற்றுவதற்காக முன் அந்த தௌரா திங்கில் வேதத்தை படித்த மத உருமார்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் கருத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நாசம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நிலைக்கு ஆளாகாதீர்கள். அடுத்ததாக இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு தவறு நடக்கிறது. என்னவென்றால், மேலும் இந்த துண்டு பிரசத்தில் ஒரு விஷயம், இப்னு சாத் அவர்கள் அபு உமைர் நம்பகமானவர், குறைந்த அளவு ஹதீஸ் உள்ளவர் என கூறியதையும் ஏற்க முடியாது. அதாவது இமாம் இப்னு சாத் இவர் உறுதியானவர் என்று சொல்றார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், இவருக்கு கொஞ்சம் ஹதீஸ் தான் இருக்குது ஆனா உறுதியானவர் என்று சொன்னார். அதையும் ஏற்க முடியாது. ஏனென்றால் யாரும் அறிவிக்காத மூன்று ஹதீஸ்களை மட்டும் அறிவிக்கும் அதே நேரத்தில் ஒரு மாணவர் மட்டுமே உள்ள அறிவிப்பாளரை ஒரு காலமும் நம்பகமானவர் என கூற முடியாது. இந்த விமர்சனத்துக்குள் நுழைவதற்கு முன் முந்தைய விமர்சனத்தில் இன்னும் பாக்கி இருக்கு. ஒன்றுக்குள்ளே கணக்கெடுக்கு. என்னவென்றால், இங்கே ஒரு விதியை சொல்கிறார். என்ன சொன்னார், ஹதீஸ் அறிவிப்பாளர் ஒருவருக்கு குறைந்தது இரண்டு நம்பகமானவர்கள் இருக்க வேண்டும். ஹதீஸ் அறிவிப்பாளர் ஒருவருக்கு
குறைந்தது இரண்டு நம்பகமான அறிவிப்பாளர் இருக்க வேண்டும், நம்பகமான மாணவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் இனம் காணப்படாதவர் என்று அவர் ஒரு கருத்தை கொண்டு வரார். என்று அல் கிஃபாயா என்ற ஹதீஸ் கலை விதிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு இமாமுடைய கிதாபை இங்கே கோட் பண்ணார். அன்பிற்குரிய சகோதரே, இவர் சொல்லுகின்ற இந்த படி, இந்த விதி யோகவித்த விதி அல்ல. இந்த விதியினுடைய முழு வடிவம் என்ன தெரியுமா? அதை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார். ஹதீஸ் கலையின் மேதாவி, முன்னோர் பின்னோர்களுக்கெல்லாம் நடுவில் இருக்கிறார் ஒருவர். அவர் அவருடைய கிதாபிலே ஒரு இனம் காணப்படாத அறிவிப்பாளர் என்று யாரை சொல்லலாம் என்றால், அவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கிறார். அவர் அறிவிப்பாளரை 9 வகையாக 12 வகையாக வகைப்படுத்துகிறார். அதிலே இனம் காணப்படாத அறிவிப்பாளர் என்று யாருக்கு சொல்லலாம் என்றால், மன்லம் எருவி அணு கயிறு வாகி குலம் யுவசப், ஒரு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அந்த அறிவிப்பாளருக்கு மாணவர்கள் ஒரு ஆள் தனிக்கார் முத்த. நான் என்று வச்சுக்கோமே, நான் அறிவிப்பாளர், ஹதீஸ்களை சொன்ன அறிவிப்பாளர் நபிலாத காலத்தில். எனக்கு மொத்தத்தில் ஒரே ஒரு மாணவன் தான் இருக்கார். இதேவேளை என்னை யாரும் நம்பகமானவர் என்று சொல்லவும் இல்லை, உறுதியானவர் என்று சொல்லவும் இல்லை என்றால், எனக்கு சொல்லப்படும் இனம் காணப்படாத அறிவிப்பாளர் மஜ்ஹூல், இவரை ஏற்க முடியாது, என்னை ஏற்க முடியாது தட்டிடுவாங்க. ஒருவர் ஒரு ஹதீஸை சொன்னால், ஹதீஸை சொன்ன அறிவிப்பாளரை வச்சுத்தான், அறிவிப்பாளர் நம்பகத்தன்மையை வச்சுத்தான் ஹதீஸ்களை தரம்பிருக்கிறது. இது நான் நேரத்தோட சொல்லிருக்கோன்னு சொல்லா போட்டேன். தரம் பிரிக்கிற போது அறிஞர்கள் நபியலாடிய பொன்மொழிகளை அறிவித்த அறிவிப்பாளர்களை சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களை நம்பகத்தன்மையை பொறுத்து 10-12 படித்தரங்களில் பிரித்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் ஒரு ஒரே படித்தரம் நம்பகத்தன்மையில், அதற்கு அடுத்து வந்த தாபியன்கள், தபோ தாபியன்கள் என்று வாராங்களே, இவர்களிலே உள்ள அந்த அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து அவர்களை ஏற்கலாமா மறுக்கலாமா என்கிற செய்தியை கவனித்து பல படித்தரங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு படித்தரம் தான் இந்த இனம் காணப்படாதவர் என்று சொல்வேன். அப்படியான படித்தரம் உள்ளவங்களுடைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி பொறுத்தான துஆ கட்டுன ஹதீஸ் இருக்கா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுல எல்லாம் இப்படி அறிவிப்பாளர் இருக்காங்க. தஸ்மமணியால திக்ரு செய்யறதுக்கலா, குண்டு மணியால திக்ரு செய்யறாங்க. ஒரு சம்பவம் பெரிய தாலி புத்தகத்துல வாசிப்பாங்க, ஈச்சங்கொட்டையால எண்ணி எண்ணி இருந்த 4000 ஈச்சங்கொட்டையை வச்சுக்கு எண்ணி இருந்தாங்க ரசூலுல்லாஹி மனைவி என்று ஒரு சம்பவம். அந்த ஹதீஸிலெல்லாம் இந்த அறிவாளர், அந்த இனம் காணப்பட அறிவிப்பாளர் வர, அந்த ஹதீஸிலெல்லாம் இந்த குறிக்கப்பட்ட அறிஞர் லைஃப் என்று சொன்னார். யாரு இந்த துண்டுக்குரிய அறிஞர்? அதெல்லாம் லைஃப் என்றார். அப்படிலாம் நீங்க இந்த தஸ்ப ஹிஸ்ப ராத்திப் எல்லாம் விட்டுறணும். சரி, எனவே அந்த அறிவிப்பாளர் நவியலாடு பொன்மொழிகளை ஆரம்ப காலத்தில் சாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியன் அந்த 300-400 வட காலத்தில் நபிமொழிகளை சொன்ன அந்த அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் என்று அந்த பட்டியல் வகைப்படுத்துகிற போது, இப்படி தரம் பிரித்த போது இனம் காணப்படாதவர் அந்த அறிவிப்பாளர் என்ற ஒரு பட்டியல் வருகிறது. படித்தரம் அவருக்கு தான் மஜ்ஹூல் என்று சொல்வது. இந்த படித்தரத்துக்குரியவரான அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இந்த வாதம் நடக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இல்ல இவரை இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அப்துல் பார் இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்காரு, இமாம் தாரகுத்னி ஏற்றுக்கொண்டிருக்கார், என்னென்ன இமாம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிப்பார்.
சரி, இந்த வேளையில ஏற்றுக்கொள்ள இனங்காணப்படாதவர் யார் என்று வரைவிலக்கணம் கொடுக்கிற போது இந்த அறிஞர் கொடுத்த வரைவிலக்கணம் இதுக்கு மாற்றமாக யார் சொன்னார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்க இமாம் இப்னு ஹஜரை ஏற்றுக்கொள்ள போறீங்களா அல்லது குறிக்கப்பட்ட அறிஞரை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? குறிக்கப்பட்ட டாக்டர் கலாநிதி அவர்களை ஏற்றுக்கொள்ள போறீங்களா, இப்னு ஹஜரை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? ஆற தட்டுவேன், நாங்க எது சரி என்று பார்த்து ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு யாரும் பெருசல்ல. உங்களுடைய பார்வையில் நீங்க இப்னு ஹஜரை விட்டு விடாதீர்கள், விட்டேல் மாட்டிக்குவேன். இது மனோவிச்சை வாதம். சரி, அப்ப இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரைவிலக்கணும் என்ன? இனங்காணப்படாதவர் என்று சொல்வதென்றிருந்தால் ஒரு மாணவன் மட்டும்தான் இருக்கார் என்பதற்காக இல்ல, அவரை இன்னும் அவரை இமாம்கள் உறுதியானவர் என்று சொல்லியிருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால்தான் அவர் இனங்காணப்படாதவர். இந்த குறிக்கப்பட்ட இந்த அபு உமைர் என்கிற அறிவிப்பாளரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு மாணவன் தான் இருக்கார், அதே நேரம் அவரை இமாம் இப்னு சாத் உறுதியானவர் என்று சொல்லியிருக்கார், இமாம் இப்னு ஹிப்பான் உறுதியானவர் என்று சொல்லியிருக்கார். அதனால் தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் உறுதியானவர் என்று சொன்னார். அதனால் தான் இமாம் நவவி இந்த ஹதீஸ்களை சஹீஹ் என்றார். இப்னு ஹஜருக்கு முந்தி வந்தவரே இது ஆதாரமான ஹதீஸ் என்றார். இங்கே இவர் கொடுத்த வரைவிலக்கணம் என்ன? ஒரு குறிக்கப்பட்ட அறிவிப்பாளருக்கு இரண்டு நம்பகமான மாணவர்கள் இருக்க வேண்டும். முதல் அப்படி இல்லையா அவரை தட்டி விடப்படுவார் என்று சொல்றார். இந்த விதி இது ஒரு சிலருடைய விதி, ஒரு சில அறிஞர்களுடைய விதி இந்த விதியின்படி இல்லை. அன்புக்குரிய எனது மௌலவி சகோதரர்களே, உங்களுடைய எட்டு வருஷ பாடத்திட்டத்திலும் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடிய சவுதி யூனிவர்சிட்டிகளில் உட்பட உசூல் ஹதீஸ் ஹதீஸ் துறை விதிகளை அறிந்துள்ளவருக்கு படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாப் தான் இந்த தைசீர் முஸ்தல் ஹதீஸ். இந்த கிதாபை தெரியாத இந்த மௌலையும் இருக்க மாட்டீர்கள். இதை யார் எழுதியிருக்கிறார்? டாக்டர் மஹமூத் அத்தஹார். இவர் ஒரு கலாநிதி, இவர் ஹதீஸ் துறையிலே பாண்டித்யம் பெற்ற ஒருவர். இவர் சொன்னார் என்றதுக்காக நாங்கள் 100% இதையும் ஏற்றுக்கொள்ள. சரியும் இருக்கு, தவறும் இருக்கு. அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், ஆய்வு சென்று எழுதியிருக்கார். இவர் என்ன சொல்றார் தெரியுமா? இப்னு அப்துல் பர்ரையும் விமர்சிக்காரிகள். இப்னு அப்துல் பர் ஒரு ஆளை நம்பகமானவர் என்றால் என்ன என்று சொல்லணும் என்று ஒரு தியரி எழுதியிருக்கார். அந்த தியரி பிழை என்று இவர் எழுதுகிறார். இதுல பிம தஸ்புத்துல் அதாலா, ஒரு ராவி ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த நல்ல அந்த சர்டிபிகேட் எதன் மூலம் கிடைக்கும் என்பதை பற்றி இவர் எழுதுகின்ற போது, இவர் ஒரு கலாணி, இவர் என்ன எழுதுகிறார்? ஒன்று, அயனுஸ் உலமா உத்தஅதீல் அவ் வாஹிது மின்ஹும் அலைஹா. அறிவிப்பாளரை நல்லவர் தவறானவர் என்று சுட்டிக்காட்டக்கூடிய அந்த உலமாவுல் ஜரஹுத் ஆதீல் என்ற ஹதீஸ் துறை இமாம்கள் பலரோ அல்லது ஒருவரோ இவர் நல்லவர் என்று சொல்லி இருக்க வேண்டும், இவர் நம்பகமானவர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முதலாவது எழுதுகிறார். எனவே குறிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் வந்து அந்த அறிவிப்பாளருக்கு ஒரே ஒரு மாணவன் இருந்தால் அவரை
ஹதீஸ் துறையிலே அறிவிப்பாளரை சுண்டி பார்த்த இமாம்களில் ஏற்கத்தக்க ஒரு இமாம், இவர் உறுதியானவர் என்று சொன்னால் வேறு விமர்சனம் அவருக்கு இல்லை என்றால், அதாவது இவரை தட்டிவிடுவதற்கான வேறு தகுந்த விமர்சனம் இல்லை என்றால் அவர் உறுதியானவர். இந்த விதியின்படி குறிக்கப்பட்ட நமது சகோதரரும் நடந்திருக்கிறார். அதை உங்களுக்கு சொல்லுவேன். யாரு? சகோதரர் கலாநிதி அவர்களும் அவ்வாறே நடந்திருக்கிறார். எங்க நடந்திருக்கிறார் தெரியுமா? வரலாற்று ஹதீஸ் இருக்குது. இது எங்கெல்லாம் போகும்? இந்த குறிக்கப்பட்ட சகோதரர் அத்தையாத்திர வரலாற்று ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சாரம் செய்து வருகிறார். விரல் அசைத்தல் என்ற ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களை பற்றி பேசுகிற போது அவருடைய கருத்து அது பலகீனமானது என்று ஒரு கருத்தை சொல்கிறார். அது ஆதாரபூர்வமானதான் என்று அவரோடு ஒரு பெரிய விவாதம் நடந்தது காத்தாங்குடியிலே. யார் செய்தார்? காத்தாங்குடியிலே மரிசாவிலே கல்வி பயின்ற ஒரு இளம் மாணவன். ஒரு பெரிய டிபேட் நடந்தது. பெரிய உள்ளூட்டு டிபேட், பல சகோதரர் முன்னிருக்க. அதுல யார பக்கம் சிறிமலைங்கிறது வேறுபடியும் விரும்பினவர்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. இரண்டு பேரும் குர்ஆன் இசை பின்பற்றணும் என்றவர்கள். ஒரு இளம் மாணவன், 22 வயதுள்ள மாணவன் அழகான முறையில் விவாதிக்கிறான். யார சரிகுலங்கிறது ஹதீஸ் துறையோட டீப்பார தொடர்புள்ளவருக்கு தான் விளங்கும். பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ அவங்களுக்கு புலப்பட்டதை எடுத்துக்கொள்வாங்க. அதே சகோதரர்கள் சர்வதேச புறை எடுக்கிறார்கள். யார் இவரோட விவாதித்தவர்கள்? காத்தாங்குடியிலே அவர்களுக்கு எதிராக வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம் தான் இது. துண்டு பிரசுரம் வெளியான உடனே அவர்கள் அதுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள். ஒரு பக்கம் இருக்க சரி. இந்த வேளையில அந்த ஹதீஸை பற்றி பேசுகிற போது, அந்த ஹதீஸ் விரல் அசைத்தல் என்ற ஹதீஸை பற்றி பேசுகிற போது, அது குலைப் இப்னு ஷிஹாப் என்றவர் வாயிலாக அந்த ஹதீஸ் வருகிறது. வாயில் இப்னு ஹுஜுர் அவர்கிட்ட இருந்து குலைப் இப்னு ஷிஹாப் என்கிறவர் கேட்கிறார். யாரு? குலை. இந்த குலைப் என்ற இந்த அறிவிப்பாளர் இவரிடமிருந்து ஆசிம் என்கிறவர் கேட்கிறார். இந்த ஆசிம் என்கிறவரிடமிருந்து 12 பேர் கேட்கிறார்கள். சரி, இந்த ஹதீஸை பற்றி பேசுகின்ற போது குறிக்கப்பட்ட நமது சகோதரர் அறிஞர் குலைபெங்கிறவரை பற்றி, இந்த ஹதீஸை பற்றி பேசுகிற போது, அதாவது இந்த ஹதீஸ் விரல் மொத்தத்தில் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களை ஆதாரபூர்வமான நல்ல அறிவிப்பாளர் என்று ஏற்றுக்கொள்கிறார். எல்லா அறிவிப்பாளர்களும் உண்மையாளர்கள், நம்பகமானவர்கள். யாரு? இந்த குலைபெங்கிறவர், இந்த ஆசிம் என்கிறவர் எல்லோரும் நம்பகமானவர் என்று சொன்னார். இதேவேளை இந்த ஆசிமுடைய வாப்பாதான் குலைப் என்கிறவர். இந்த குலைபை பற்றி ஆய்வு செய்கிற போது இந்த குலைப் என்கிற ஆசிரியர் அறிவிப்பாளருக்கு ஒரே ஒரு நம்பகமான மாணவர் தான் மொத்த ஹதீஸ்களிலே இருக்கிறார்கள். எத்தனை மாணவர்? ஒரே ஒரு நம்பகமான மாணவர் தான் இருக்கிறார். அதுவும் யாரு? அவருடைய மாணவன் ஆசி, மகன் ஆசி.
நம்பகமான மாணவர் ஒரு ஆள் தான் இல்ல. இன்னொரு மாணவர் இருக்கார், அவர் பலகீனமானவர். அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன், இவரும் ஒத்துக்கொள்கிறார். பலகீனமானவர் மாணவர் என்றால் ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, இந்த சந்தர்ப்பத்தை இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால், இனங்காணப்படாத அறிவிப்பாளர் என்று ஒருவரை சொல்வதற்கு இவர் கொடுத்த வரவிலக்கணத்தை வச்சு பார்ப்போம். இப்ப என்ன வரவிலக்கணம் சொன்னார்? ஒருவருக்கு குறைந்தது இரண்டு நம்பகரமான மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா இந்த குறைவுக்கு ஒரே ஒரு நம்பகமான மாணவர் இருக்கார். அப்ப எப்படி நீங்க அவரை உறுதியான அறிவிப்பாளர் என்று எடுத்தீர்கள்? அதுக்கு என்ன விட செல்வார் தெரியுமா? ஏன் நாங்க உறுதியான அறிவிப்பாளர் எடுத்தோம்னால், அவருக்கு ஒரே ஒரு மாணவர் இருந்தாலும் வேற சில இமாம்கள் அவரை உறுதியானவர் என்று சொல்லி உள்ளார்கள். மாணவர் ஒருவர் தான், ஆனால் அவரை வேறு சில அறிஞர்கள் அந்த குலத்தை நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் நம்பகமானவர் என்று சொன்ன? இமாம் அபூ ஸுர்ஆ அவரை நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கார். இமாம் இப்னு ஸாத் யாரு? இந்த அபு உமைரை நம்பகமானவர் என்று சொன்னாரே, அதே இமாம் இப்னு ஸாத் இவரை நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கார். மூணாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ், அவர் இவரை அபு உமைரை விட கொஞ்சம் குறைச்சி நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கார். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ்வும் நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கார். அவர் எந்த அளவுக்கு நம்பகமானவரா? அபு உமைரை விட அடுத்த படித்தரத்தில் உள்ள நம்பகமானவர். என்று சொன்னார். இதுல இன்னும் நான் இப்ப கையில் எடுத்தேன் ஒரு கிதாப், அந்த கிதாபோடு சம்பந்தப்படுத்தி போனால் இந்த இது மட்டும்தான் நடத்திக்கிறீங்களா? அதாவது மூணாவது நம்பகமானவர் படித்தரத்தில் பெறக்கூடிய அறிவிப்பாளருக்கு சதூக்குன் என்று சொல்வது. இரண்டாவது வெள்ளி மெடல் என்று கோல்டு, அடுத்த சில்வர். அந்த சில்வர் அதில் வரக்கூடிய அந்த இரண்டாவது ஸ்டாண்டர்ட்ல உள்ளவருக்கு சிக்கத்துன் என்று சொல்வது. இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அபு உமைரை இரண்டாவது கொண்டு வந்து வச்சிருக்கார், இந்த குலைபை மூணாவது கொண்டு வந்து வச்சிருக்கார். குலைபை குலைபுக்கு எத்தனை மாணவர்? ஒரே ஒரு மாணவர் தான். அபு உமைருக்கு எத்தனை மாணவர்? ஒரே ஒரு மாணவர். குலைபை யார் நம்பகமானவர் என்று சொன்னார்? இமாம் அபு ஸுர்ஆவும் இமாம் இப்னு ஸாத். அபு உமைரை நம்பகமானவர் யார் என்று சொன்னார்? இமாம் இப்னு ஸாதும், அதே இப்னு ஸாதும் இமாம் இப்னு ஹிப்பான். அந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன ரெண்டு பேருக்கு வித்தியாசம்? குலை வாயிலாக கொஞ்சம் கூட ஹதீஸ் வருது, இவர் வாயிலாக அபு உமைரால் கொஞ்சம் ஹதீஸ் வருது. இப்னு அப்துல் பர்ரிடத்தில் ஒரு தியரி இருக்குது, இபின் அப்துல் பர்ரிடத்தில் தியரி இருக்கிறது. ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்றிருந்தால் அவர் மக்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலமாயிருக்கணும், ஹதீஸ் சொல்லி ரொம்ப பிரபலமாயிருக்கணும், இல்லாட்டி அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஒரு விதி ஒன்று சொன்னார். அந்த விதிக்குத்தான் இந்த கலாநிதி எவர் டாக்டர் மஹமூத் அத்தஹால் தைசீர் முஸ்தல் ஹதீஸ் என்று நீங்க மதரிசாவில் படிக்கிறீர்களே மௌலவிமார்களே, இந்த கிரந்தத்திலே உங்களுக்கு ஆரம்ப அடிப்படை கிதாபில இதுல மஹமூத் அத்தஹான் என்ன சொன்னார்? இப்னு அப்துல் பர்ருடைய இந்த விதி பிழையான விதி என்று எழுதினார். இவரும் ஒரு கலாநிதி தான். இது கிட்டத்தட்ட சர்வதேச சிலபஸ் புக். என்ன சொன்னார்? ரை இப்னு அப்துல் பர் என்று கொண்டு வந்துட்டு இந்த இது وقوله هذا غير مرضي عند العلماء இது
உலமாக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதல்ல. ஒருவர் ரொம்ப பிரபலமாயிருக்கணும் என்று, அப்படி ரொம்ப பிரபலமாக இருந்தால் தான், மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு அறிவிப்பாளர் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளணும் என்கிறத ஒரு பலகீனமான ஹதீஸின் அடிப்படையில் தான் இப்னு அப்துல் பர் அந்த தியரியை உருவாக்கினார். அந்த ஹதீஸும் பலகீனமானது என்பது அதிலே இந்த துண்டு பிரசுரத்துக்குரிய கலாநிதியும் ஏற்றுக்கொள்வார். அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிவிட்டேன். இந்த கலாநிதி யாரு? இந்த தைசர் முஸ்தல ஹதீஸ் எழுதின அறிஞர் பேர் டாக்டர் மஹமூத் அத்தஹான். அவரும் அவர்களின் சரி இருக்கிறது, தவறுகளும் இருக்கிறது என்று நான் நேரத்தை சொல்லிட்டேன். தவறும் இருக்கும், நான் கண்ணை பத்தி கத்துக்க மாட்டேன். ஓதன காலத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் மதிசல் வைக்கிற காலத்தில் எங்களுக்கு ஒன் அழிவு தெரியாது. அந்த ஊரில் அழிவு தெரிஞ்ச அறிவாளி அல்லவா? அதனால நாங்கள் இந்த லெப்ப என்கிற ஆட்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆலிவுங்களானாங்க. ஒவ்வொருடத்துல வந்து ஒருவன் மதிசாவில பால பால படிச்சு போட்டு வந்துட்டு ஏதோ ரெண்டு அரபு வார்த்தை படிச்சாங்கன்னா இவன் அரபுல விளக்கம் சொல்லி நீ கண்ணை பத்தி கொத்துக்கு போறான். இதான் இந்த காலத்துல இருந்தது. பெருசா நமக்கு ஒரு விளக்கமும் தெரியா, அப்படியே முடிச்ச நம்பிக்கை போறான். அழிஞ்சான். ஒருவன் மதிசாவில ஃபெயில் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் வெளியூர்ல மிஸ்டேக் செஞ்சு போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல செட்டிகாட்டோட காசு கொடுத்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு ஊர்ல மௌலவி என்று ஒரு மதிசாவில் உஸ்தாத் அறிஞர். எனக்கு ஆச்சரியம், அவனுக்கு முதலாம் கிதாப் பண்ணி சொல்லுவார், அது கூட ஒழுங்கா விளங்குறல்ல. இது உண்மையான சம்பவம். அப்படி ஏ அவன் சொன்ன அரபு வார்த்தை என்ன புடிச்சுக்கிட்டான் அவனுக்கு, அது போதும் காயின வளர்த்துறதுக்கு. எனவே சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரை ஒரு குறிக்கப்பட்ட அறிஞர் சொன்னான் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த வழியில் ஒன்று சொல்லு, அதாவது அறிவிப்பாளர்களில் எவர் எந்த படித்தரத்தில் உள்ள அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த படித்தரத்தில் உள்ள அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ள இயலாது, அவருடைய ஹதீஸை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்று இந்த குறிக்கப்பட்ட மஹமூத் தஹானந்த கலாநிதி அவர்கள் சில விதிகளை எழுதுகிறார்கள். 152 பக்கம் 53 இருக்கிறது, இறைக்கிட்டு இருக்கிற பிரதியிலே. அதிலே அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அதாவது நான் ஒன்று சொன்னேன், மூணாம் படித்தரத்தில் இருக்கார் யாரு? குலைப் என்கிற அறிவிப்பாளர், இந்த வரலாற்று ஹதீஸோட சம்பந்தப்பட்டதில் வாரம் அறிவிப்பாளர் மூணாவது படித்தரத்தில் இருக்கார். இபின் ஹஜர் இமாமுடைய பார்வையில், இமாம் இபின் ஹஜர் அவர் முன்னோர்களுடைய கருத்துகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு உலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக இருந்து விதிகளை படித்து சொன்னவர். சரி, அந்த மூணாம் படித்தரத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு என்னென்னு சொன்ன சதுக்குன், அந்த விதியை பற்றி சொல்லுகிற போது, அந்த படித்தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸை பற்றி சொல்லும் போது, அதை ஏற்றுக்கொள்ளேனுமா இல்லையான்னு பேசுகிற போது என்ன சொன்னார்? அம்மல் மர்த்தபத்து ராபியா வல் ஹாமிசா ஃபலா யுஹ்தஜ்ஜு பி அஹ்லிஹா. அந்த படித்தரத்தை சரிதானே, சாபாக்களை கழிச்சு மூணாம் படித்தரம், அந்த சதுக்கு என்று செல்லப்படக்கூடிய படித்தரம் அவர்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்றார். அது அறிவிப்பை ஆதாரமாக கொள்ள முடியாது என்று யார் எழுதுகிறார்? இவர் எழுதுகிறார். அதை ஏற்றுக்கொள்வது என்றால் அதற்கு சில அதற்கு சைட் சப்போர்ட் எல்லாம் வச்சு பார்க்கணும் என்றார். இப்படி சமாளத்தில் ஹதீஸ் துறை படித்த கலாநிதிகளுக்கிடையிலேயே ஹதீஸ் கலை விதிகளில் முரண்பாடு ஒன்று. ஏன் இந்த முரண்பாடு தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பேச்சுடைய ஆரம்பத்திலே ஹதீஸ் துறை வந்த வரலாற்றிலே வந்த இந்த இமாம்களுக்கிடையில் மிதவாத போக்கு கொண்டவர்கள், நடுநிலைமையான போக்கு கொண்டவர்கள், மிக லூசாக போகின்றவர்கள் என்று பல படித்தரங்கள் இருந்தார்கள்.
யாருக்கு அது சரியாப்பட்டதோ அதை பிடிச்சு கொண்டார்கள். இந்த வேளையில் நடுநிலைமையாக இருந்து ஆய்வு செய்கின்ற ஒருவர், அவர் தனது ஆய்வில் ரொம்ப பேணலாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை சஹி ஆக்கிற விடயத்திலும் லைவ் ஆக்கிற விடயத்திலும், குறிப்பாக முன்வந்தவரெல்லாம் ஒரு ஹதீஸை சஹி என்கிறார்கள், அந்த வேளையில் நாம் ஒரு ஹதீஸை லைவ் அங்க போகிறோமா? கடுமையான முறையிலே இருக்க வேண்டும், கடும் பேணலாக இருக்க வேண்டும். ஏதோ அரிதான விதிகள், அதை வைத்து லைவ் ஆக்கிவிடக் கூடாது. இது நாம் சொல்லக்கூடிய விடயம் அல்ல, ஹதீஸ் துறையில் உள்ள இமாம்கள் சொல்லுவது எல்லோருக்கும் தெரியும், ஹதீஸ் துறையோடு சம்பந்தப்பட்டவர் தெரியும். எனவே இதை நான் உங்களுக்கு அந்த டாக்டர் இந்த டாக்டர் என்று நான் ஏன் எடுத்து சொல்றேன் என்றால், நீங்கள் மௌலவி சகோதரர்கள் சிலர் இதில் ஈடுபடுகிறார்கள். ஒரு கலாநிதி புத்தகம் ஒன்றை வெளியிட்டால் இதை பாருங்கள் என்று எடுத்து வருகிறார்கள். நீங்கள் அப்படி என்றால் கணக்க கலாநிதிகள் அல்ல, பல பிஎச்டிக்கு மேலால் உள்ள உங்களுடைய இமாம்கள் கணக்கு பெற நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டி ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த விதிகளில் உள்ள சிக்கல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் படித்துக் கொள்ளுங்கள். எனவே ஒன்று புதுசா வருகிறது, நமக்கு சார்பா வருகிறது என்று அதை அள்ளி எடுத்துக் கொண்டு வராதீர்கள் என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்கிறேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விதி இது எப்படி வரணும்? ஹதீஸ் அறிவிப்பாளர் ஒருவருக்கு ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கு அவரை உண்மையாக அவர் நம்பப்பட்டவர் என்று சொல்லப்பட்டால், உறுதியான முறையில் நம்பகமானவர் என்று சொல்லப்பட்டாலும் அவர் உறுதியானவர் தான், அவர் இனம் காணப்பட்டவர் எனப்படாதவர் அல்ல என்ற இப்னு ஹஜர் ரஹமஹுல்லாஹ்வினுடைய விதியிலே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த விதியை சரி கண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய இப்னு ஹஜர் ரஹமஹுல்லாஹ்வின் விதியை தட்டிவிட விரும்பினால் தட்டிவிடுங்கள். தட்டிவிட்டால் நீங்கள் நிறைய ஹதீஸ்களை லைவ் ஆக்க வேண்டி வரும். நினைவில் வச்சுக் கொள்ளுங்கள், அன்பிற்குரிய சகோதரே, சில விதிகள் ஆங்காங்க சிலர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு சஹாபி வாயிலாக வந்தால், வேறு யாருமே அறிவிக்காவிட்டால் அந்த ஹதீஸை ஏற்கலாம் என்று கூட சிலர் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணம் இன்னமல்ல அமால் பின்னியார், உமர் அலி அல்லாஹ் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறார்கள், வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்துத்தான். அது ஒரே ஒருவர் வாயில் தான் மட்டும்தான் பெறுகிறது, எனவே அதை ஏற்க முடியாது என்று ஒரு இமாம் சொன்னார் என்பதற்காக ஒரு இமாம் சொல்கிறாரே என்று தோதுக்கு போகலாமா? அப்படி போகக்கூடாது. இந்த விதி இல்லை, இவங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடு என்ன? ஏன் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே சரி என்றும் வைவ் என்றும் பிரிப்பதிலே ஒருமைப்பட்ட ஒற்றுமையான விதிகள் இல்லை. இதற்கான காரணம் என்ன? இதில் எதை ஏற்றுக்கொள்வது என்று நிதானமான முறையிலே சமகாலத்தில் இருக்கக்கூடிய மௌலவிமார்கள் ஆய்வு செய்து போக வேண்டுமே தவிர, நமக்கு தோலொன்று கிடைத்து விட்டது என்று போகக்கூடாது. சரி, அதற்கடுத்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸுக்கு மட்டுமே அதை நாம் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும், நேரம் போதாமல் இருக்கிறது. நான் அடுத்த இதை சொன்னேன், என்னது இரண்டாவது விமர்சனம், இந்த இப்னு சாத் அவர்கள் அபு உமைர் நம்பகமானவர், குறைந்த அளவு ஹதீஸ் உள்ளவர் என கூறியதையும் ஏற்க முடியாது என்று ஒன்று எழுதுகிறார். அதாவது இமாம் இப்னு சாத் இவரை உறுதியானவர் என்று சொன்னார், அதை ஏற்க முடியாது என்று இந்த துண்டு பிரசுரத்தின் அறிஞர் சொல்கிறார். ஏனாம் யாரும் அறிவிக்காத மூன்று ஹதீஸ்களை மட்டும் அறிவிக்கும் அதே நேரத்தில் ஒரு மாணவர் மட்டுமே உள்ள அறிவிப்பாளரை ஒரு காலமும் நம்பகமானவர் என்று கூற முடியாது என்று சொன்னார். அதாவது இவர் அறிவிக்காரா மூணு ஹதீஸ், இந்த அபூ உமைருக்கு மொத்தத்தில் மூணு ஹதீஸ் இருக்கு,
அந்த ஹதீஸ் யாருமே அறிவிக்கவில்லை. அது ஒரு காரணம் என்று சொல்ல. அடுத்தவர் கூட ஒரு மாணவன், இதுவும் பச்சத்தவறு. இவர் சொல்லுகிறார், யாரும் அறிவிக்காத ஹதீஸ் மூலம் அறிவித்திருக்கார். அது அப்படி இல்லை, இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை மற்றவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பிறட ஹதீஸை தவிர மற்ற ரெண்டு ஹதீஸும் என்ன? ஆனால் அந்த ஹதீஸ் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசம், கருத்துண்டு. ஏனென்று பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய அறிஞர் எழுதுகிறார் என்று கண்மூடி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மௌலைமார்கள், தௌஹீத் சிந்தனை உள்ள சகோதரர்களும், இது என்னப்பா என்று நீங்கள் விழிப்போடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அன்சார் மௌலை குர்ஆன் அதிசயம் சொல்லார் என்று ஒட்டு ஷாஃபி மாஞ்சி நகரத்தை விட்டு, அழே ஷாஃபி இமாம் பெரிய ஒரு இமாம், அகமது இமாம் பெரிய ஒரு இமாம், எத்தனையோ பெரிய இமாம்கள் வந்தார்கள். அந்த இமாம்கள் ஒருவருக்கு கிடைக்காது, இன்னொரு கிடைச்சது. நாம் என்ன பொக்கத்தால சொன்னமா? இல்லை, ஷாஃபி இமாமுக்கு இது கிடைக்கவில்லை, புகாரி இமாமுக்கு கிடைச்சிருக்கிறது, எனவே இதை எடுங்கள். புகாரி இமாமுக்கு கிடைக்கவில்லை, இமாம் அகமதுக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கிறது, எனவே எடுங்கள். நாம் என்ன சொன்னோம்? அவர்கள் மற்றவர்கள் மதுஹபுவாதிகள் ஒரு இமாமை மட்டும் எடுத்தார்கள், நாங்கள் எல்லா இமாம்களையும் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் ஆதாரபூர்வம் ஹதீஸை முன்வைத்தால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா கிரந்தங்களையும் எல்லா இமாம்களையும் அங்கீகரித்து பின்பற்றுவோம். குறிக்கப்பட்ட ஒரு இமாமை மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், எல்லா இமாம்களையும் மதிக்கிறோம். எனவே தௌஹீத் சகோதரர் வெளிப்பா இருந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல இவர் அறிவிச்ச இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கார்? இந்த அபூ உமைர் மூணு ஹதீஸ் அறிவிக்காராம், யாருமே அந்த ஹதீஸ்களை அறிவிக்கவில்லைன்னு சொன்னார். ஒன்று இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் இவர் மற்ற அபூ உமைர் அறிவிச்சிருக்கார். மற்ற ஹதீஸ் என்ன? முஸ்னத் அகமதில் வரக்கூடிய, இதுல இன்னொன்றை சொல்லிக்கொள்ளணும். இந்த அபூ உமைர் அறிவித்த இந்த ஹதீஸை பல இமாம்கள் சஹி என்று சொன்னார் என்று சொன்னேன். சமகாலத்திலே ஆய்வு, ஹதீஸ் துறையிலே ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இமாம் அல்பானி ரஹமஹுல்லா, மற்றது ஸுஹைபுல் அர்னாவுத் என்ற மாபெரிய அறிஞர்கள், பெரிய அறிவாளிகள். அவரை அவரும் ஏற்றுக்கொள்வார். இந்த இரண்டு பேரும் இந்த ஹதீஸை ஆதாரம் மற்றது என்று தட்டிவிடவில்லை. அவர்களும் அதை ஆதாரமான ஹதீஸாகத்தான் கருத்தில் கொண்டு எழுதியுள்ளார்கள். இந்த அபூ உமைரை தட்டவில்லை. சமகாலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இமாம் அறிஞர்கள். இன்னும் எத்தனையோ பேர் இது ஆதாரமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கார்கள். இதை கொண்டு செயற்படுவது அவசியம் என்று சொல்லியிருக்கார்கள். அந்த லிஸ்டை எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நேரம் முடிய போகுது. அவர் அறிவித்த மத ஹதீஸ் என்ன? நபியலார் சொன்ன ஹதீஸ், சுபாவ தொழுகையும் இஷா தொழுகையும் முனாவிற்கு சமூகம் அளிக்க மாட்டான். முஸ்னத் அகமதிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அதிலே பேடிப்பாக இருக்க மாட்டான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. முஸ்னத் அகமதிலே ஹதீஸ் வருகிறது. என்னது? சுபாவ தொழுகைக்கும் இஷா தொழுகை. சரி, இப்போ இந்த ஹதீஸ் இவருடைய வாதப்படி யாருமே நினைக்கப்படாது, அறிவிக்கப்படாது. ஒரு பெரிய அறிஞர், ஒரு கலாநிதி எழுதுறாருன்னா நீங்க அப்படித்தான் நம்புவீங்க. ஆனால் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது, அபூரர் அறிவு அறிவிக்கிறார்கள், அஸ்கலு ஸலாத்து அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷாஇ வல் ஃபஜ்ர். முனாஃபிகீன்களுக்கு தொழுகையில் மிக பாரமானது இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும். கருத்து என்ன? வார்த்தை வித்தியாசம், கருத்தும். ஹதீஸ் துறையில் ஒரு விதி இருக்கிறது, நபியலாரிடம் இருந்து வருகின்ற அதே வார்த்தையில் அறிவிக்கணுமா, அல்லது அதே வார்த்தை இல்லாவிட்டாலும் கருத்து மாற்றத்தில் அதே கருத்து கொண்ட வார்த்தைகளை போடலாமா என்று ஒரு விதி இருக்கிறது, கேள்வி இருக்கிறது.
பெரும்பான்மையான அனைத்து மஹதீன்கள் ஒரு சிலர் தவிர எல்லோரும் சொன்னார்கள், கருத்து மாற்றம் பெறவில்லையா, வார்த்தைகள் வேறு வார்த்தைகளால் என்ன செய்யலாம், அறிவிக்கலாம், அதே வார்த்தையை தான் போட வேண்டும் என்பது அல்ல. இதுதான் இமாம் புகாரி இமாமிலிருந்து எல்லா பெரும்பான்மையானவரும் கருத்து. ஹதீஸ் துறையிலே ரிவாயத்தின் பில் மானா ஒரு ரிவாயத்தின் பில் லஃப் என்று இரண்டாக பிரிப்பார்கள். அதே சொல்லை தெரிவிப்பது கருத்தை தெரிவிக்கிறது. இதுல என்ன முரண்பாடு? புகாரில வர ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அதுக்கு நேர்பாடாக அவர் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கார். இவர் இங்க என்ன எழுதுறார்? யாருமே அறிவிக்காத ஹதீஸா. இது என்ன சொல்லப்ப இவர் காணாதத்தால சொன்னாரா அல்லது? நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள. ஏன் இப்படி எழுத வேண்டும்? என்னை பொறுத்தவரை சகோதரர்களே, வலிஞ்சு லைபாக்கப்பட்ட ஹதீஸ் இது. லைப் அல்ல, எப்படியாவது லைபாக்கிடணும் என்று இப்படி லைபாக்க முற்படுவது எனக்கு அது மனசுல ரொம்ப வேதனை. இப்படியெல்லாம் ஹதீஸ் துறையில் ஏதோ தெரியாமல் இருக்கிறார்கள் பாமரர்கள். ஒரு பெரிய அறிஞர் எழுதிவிட்டான் கண்மூடி ஏற்றுக்கொள்ளார் என்று எழுதப்படுகிறதா என்ன? நாம் ஏதோ நல்லெண்ணம் வைக்கிறோம், அறிஞரின் அடிப்படை நல்லெண்ணம் வைக்கத்தான் நம்ம பேசுறோம். அல்லாஹ்வை பயந்தவர்கள் ஏதோ சில தவறு நடந்திருக்கு, பார்த்திருக்க மாட்டார் அவசரத்துக்கு புலப்படாமல் இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமும் புலப்படாமல் இருக்கிறார் அல்லது மறந்திருக்கும். ஒன்று மறதி அல்லது புலப்படாமல் இருந்திருக்கும் என்று நல்லெண்ணம் வைக்கிறோம். அதை மிக தெளிவாக சொல்வோம். கல்விமான்கள், அல்லாஹ்வுக்காக படித்தவர்கள், தியாகம் செய்கிறவர்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹிக்கு தெரியாது தவறிவிட்ட திரும்ப அகமது கிடைச்சது. நாம ஒன்றும் இந்த காலத்தில் ஒருத்தரும் புகாரி மாவை போன்று மனித சக்தி உள்ளவர் அல்ல. வாசித்திருப்போம் மறந்து வைத்திரும். எனவே இவர்கள் வாசித்திருப்பார்கள், தவறு வந்திருக்கும் மறந்திருக்கும். அல்லது வார்த்தைக்கு வார்த்தை வரலதானே என்று ஒரு வாதம் வைக்கலாம். அப்படி வார்த்தைக்கு வார்த்தை வைக்க போனால் கணக்க சிக்கல் வந்துருப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பின்னல போய்க்கு. நான் இப்ப அங்காலங்கால ட்ரெயின் பண்ணாம மேக்சிமம் உள்ளுக்கு கொண்டு வந்துக்கிறேன். அடுத்த ஹதீஸை பாருங்கள், மூணாவது ஹதீஸ். மூணாவது ஹதீஸ் என்னவென்றால் பாங்கோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், பாங்கோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்வது சம்பந்தமாக ஆலோசனை செய்த போது நடந்த சம்பவம், அதை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக வருகிறது புகாரிலே. புகாரில வாரதுல சுருக்கமாக வருகிறது சம்பவம். முஸ்லிம்கள் மதினாவுக்கு வந்த வேளையில் ஒன்றுபட்டார்கள், தொழிலைக்கார ரெடியாகணும் என்று இப்படி வருகிற போது பாங்கு சொன்ன சம்பவம் வருகிறது. இதே ஹதீஸை அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அது முஸ்னத் அகமதில் இருந்து பல கிரந்தங்கள் வருகிறது. அப்துல்லா இப்னு ஸைத் அறிவிக்கிறதுல, நான் கனவு கண்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு நாள் பாங்கு சொல்றதுக்கு மஸ்ரா பண்ணினாங்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க, ரசூல்லா தட்டி விட்டாங்க. வர தூங்கின போது கனவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், அல்லாஹ் அக்பர் பாங்க கற்றுக் கொடுத்தார். இந்த ஹதீஸ்
சரி, இந்த ஹதீஸை இமாம் இப்னு அப்துல் பர், எந்த இமாம் இப்னு அப்துல் பர்ரை வச்சு இந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் அட்ரஸ் இல்லார் என்று சொன்னாரோ அதே இமாம் இப்னு அப்துல் பர் இது ஆதாரமானது என்கிறார். இந்த அப்துல்லா இப்னு ஜெயித் என்கிற சஹாபியும் அறிவிக்கார். அப்துல்லா இப்னு ஜெயித் அறிவிக்கிற அதே ஹதீஸை தான் யார் அறிவிக்கார்? இந்த அபூமை அறிவிக்கார். அப்ப பாம்புல ஹதீஸ் அப்துல்லா இப்னு ஜெயித் அறிவிச்ச மாதிரி யார் அறிவிக்கார்? அபூமை அறிவிக்கார். சின்ன சின்ன வார்த்தை வித்தியாசம். உங்களுக்கு இதை கேட்கிற போது என்ன நடக்குது மனசுல சொல்லுங்க. அவர் இந்த அபு உமைர் அறிவித்திருக்கிறதான் மிகவும் அழகானது, மிகவும் சரியானது என்று இப்னு அப்துல் பர் செய்கிறார். 24 ஜுசுவில் எழுதுகிறார். அப்ப யாரும் அறிவிக்காத ஹதீஸ் என்று மூணு ஹதீஸ் அபு உமைர் அறிவித்திருக்கார் என்றால் என்ன? இது 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 எங்களால ஏற்க இயலாது. இந்த காலத்தில் எல்லா கம்ப்யூட்டர் வசதியும் இருக்கு, எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. நானும் இப்ப கம்ப்யூட்டர்ல சீரிய போட்டுதான் ஹதீஸ் வச்சு பார்த்துக்கிறேன். அடிச்சா பட்டன் அடிச்சா ஒரு குறிக்கப்பட்ட ஹதீஸ் என்னென்ன கிரந்தத்திலேக்கு அவ்வளவு வந்து முன்னுக்கு நிற்கு. ஒரு சொல்ல கொடுத்தால் குறிக்கப்பட்ட ஹதீஸ் என்னென்ன கிரந்தத்திலேக்கு அனைத்து மது முன்னுக்கு நிற்கு. 400 ஹதீஸ் கிரந்தங்கள் மட்டும், ஹதீஸ் கிரந்தங்கள் மட்டும் 400. நான் பாக்கிறத்திலும் புகாரி முஸ்லீம் என்று 6 கிரந்தம் தான் நமக்கு தெரிஞ்சது. 400 பெரிய கிரந்தம், சின்ன கிரந்தம் பண்ணி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது. இது எனக்கு டைம் இருக்கு, அவர் டைம் இருக்கு. இந்த வேளையில் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? அதே இப்னு அப்துல் பர் அந்த ஹதீஸை ஆதாரம் தான் சொல்லியிருக்கார். அபு உமைர் அறிவிச்ச, அபு உமைருக்கு ஒரு மாணவர் இருந்த இந்த பாங்குடி ஹதீஸை அங்க இப்னு அப்துல் பர்ருக்கு தவறு வந்துட்டு ஆரம்ப ஜுசுக்கள் எழுதும் போது தவறி விட்டார். அந்த காலத்தில் ஒரு ஜுசு ஒரு கிதாப் எழுதுறா எவ்வளவு கஷ்டம். முன்னுக்கு எழுதி 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 வர வர வருஷ கணக்கு எடுக்கும். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹிக்கு சுமார் 15 வருஷம் எடுத்தது. புகாரிக்கு விரிவுரை எழுது. அப்ப இது தவறு தான், அப்பட்டமான தவறு. பொய் சொல்லாரு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. சில சகோதரர்கள் அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசிடுவார்கள், அது அப்படி பேசக்கூடாது என்று நான் வினயமா வேண்டிக் கொண்டேன். தவறு வாரது இயற்கை. இமாம் இப்னு அப்துல் பர் நானே சொன்னேன். இமாம் அப்துல் பர் என்ன சொன்னார்? உமர் அலி அல்லான் அவர்கள் 11 தொழுவார் ஏவினார் என்பதை இமாம் மாலிக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு, வேற யாருமே சொல்ல என்று சொல்லிட்டார். ஆனால் ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்து பார்த்தால் 3 இமாம்கள் சந்திக்காங்க. அவர் காணல்ல, அல்ல அந்த கிதாபு கிடைக்கல. பெரிய இமாம் இமாம் இப்னு அப்துல் பர் அவர் மாலிக் மதபை சேர்ந்த பெரிய ஒரு இமாம். மதுகபலை பத்தி ஆயிஷர் உங்களுக்கு தெரியும். இந்த மைசா சிலபஸ் படிச்சாங்களுக்கு தெரிய மாட்டேன். சின்ன 8 வருஷம் சிலபஸ் ஓட நின்றாண்டா அவங்க அவ்வளவு தான். அவருக்கு 4 இமாம் தான் தெரியும். ஆய்வு செஞ்சாங்கன்னா அதை அறிஞ்சு கொள்வார்கள். நாங்களும் பெரிய கலாநிதி ஆகிறதுக்கு பெருசா வெளிநாட்டுக்கு போய் படிக்கலையே, மைசா சிலபஸ் படிச்சு ஆய்வு செய்யும். அது மாதிரி நம்மட ஊர்களையும் அல்லது வெளியூர்களையும் மௌலையுமார் ஆய்வு செய்யறவங்க இருக்கலாம். இப்படி பெரிய பெரிய அறிஞர்களுக்கு தவறு வர வாய்ப்பு இருக்கு. தவறு வருவது இயற்கை. ஆனால் இது அப்பட்டமான தவறு.
இந்த அபு பிஷிர், இந்த அபு உமைரங்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர், பாங்குடைய அப்துல்லா இப்னு ஸைத், கனவு கண்ட அந்த சம்பவத்தை சேர்த்து இந்த பாங்குடைய அரிசி அறிவித்தார். அப்துல்லா இப்னு ஸைத் அறிவிச்சிருக்கார். இபின் உமர் அலிலா அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், அதில் பெருசா அந்த கனவு கண்ட சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. இபின் உமர் அறிவிச்சதுல இந்த குறிப்பு என்னவென்றால், இபின் அப்துல் பர் அந்த ஹரிச ஆதாரம் நல்ல முறையில் வழங்கிக் கொள்ளணும், மற்றும் நிறைய இமாம்கள் அப்துல்லா இப்னு ஹரிசை ஆதாரபூர்வமானது என்று எழுதிக்கிறார்கள். முஸ்னத் அகமதை ஆய்வு செய்த சமகாலத்திலே உள்ள மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுநர் ஷேபுல் அர்னாவூத், இது ஆதாரபூர்வமானது என்று அவரும் சொன்னார். ஆக இந்த மாதிரி விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொண்டு இந்த ஹதீஸ் பெரும்பெரும் இமாம்களால் ஆதாரபூர்வமானது என்று தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் இவ்வாறு இருக்க ஒரு அறிஞர் தவறுதலாக சொல்லிவிட்டார் என்றால் அதை வைத்துக் கொண்டு பலகீனமானது என்ற வாதத்தில் போகக்கூடாது. தவறுகள் என்பது இயற்கை, அந்த தவறுகளோடு நின்று கொள்ள வேண்டும். இதில் இன்னும் நான் கூடுதலான முறையிலே உங்களுக்கு விளக்கம் செல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது, இதனோடு முடிச்சுக் கொள்கிறேன். என்றாலும் பிறையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விமர்சனங்கள் இருக்கிறது, முடியவில்லை. எது முடியவில்லை? விமர்சனத்துக்கான பதில்கள் முடியவில்லை. இது மட்டும் தண்டவர் போயிருக்கு. சில சகோதரர்கள் நமக்கு மாறுபட்ட கருத்தில் உள்ள சகோதரர் பேசிய சீடிகள் இருந்தால் அவைகளை கேட்டால் இதனோடு ஒப்பிட்டு பாருங்கள், நான் பேசுவதை ஒப்பிட்டு பாருங்கள், அப்போது மற்றவருடைய கருத்திலே உள்ள தவறுகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த பிரயாண கூட்டத்து ஹரிசுக்கு இன்னொரு சகோதரர் ரொம்ப தவறுதலான முறையில் விளக்கம் கொடுத்திருக்கார். அதன் தவறுகளை நான் விளங்கப்படுத்துவதற்கு ஒரு ஒன் அவர் பேசும், அதை இன்ஷா அல்லாஹ் எப்ப பேசும் நீங்க தான் சொல்லணும், நாளைக்கு இல்ல எப்ப பேசும் என்று சொன்னால் வேண்டாம், இந்த துண்டுல முடிச்சிடணும். அதெல்லாம் நோம்புழைக்கிற சர்ச்சை கேள்வி பயன் எல்லாம் இது ரமவான், இந்த விஷயங்கள் எல்லாம் சிக்கல விடுபடும், சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. புதன்கிழமை சரி, இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை மீதிய தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.